கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலும் இயேசு தரும் ஆசீர்வாதம் மூலமாய் உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் ஆசீர்வாதங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தேவன் நமக்கு தந்த வார்த்தை யாத்திராகமம் 23:25-26 ஆகிய வசனம். உங்கள் தேவனாய் கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஹலெலுயா. உங்கள் தேவனாய் கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். தேவனை நாம் ஆராதிக்கும் போது 5 விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். முதலாவது ஆசீர்வாதம், உன் அப்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன் என்கிறார். இரண்டாவதாக, உன் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்கிறார். மூன்றாவது, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். நான்காவது, கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை என்கிறார். நாம் கர்த்தராகிய தேவனை நாம் ஆராதிக்கும் போது உன் தேசத்தில் கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை என்கிறார். ஐந்தாவது, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். ஹலெலுயா. கர்த்தராகிய தேவனை நாம் ஆராதிக்கும் போது 5 விதமான ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புகிறார். அப்பத்தை ஆசீர்வதிக்கிறார், தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார், வியாதியை விளக்குகிறார், கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறார், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். வாசிப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4:24. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஹலெலுயா. நம்முடைய தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும் என்றால் ஆவியோடும் உண்மையோடும் நாம் ஆராதிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவனை நாம் ஆராதிக்கிறோம், ஆனால் உண்மை காணப்படவில்லை. நம்முடைய தேவன் நம்முடைய ஆகாரத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் உண்மை காணப்பட வேண்டும். தண்ணீரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் உண்மை காணப்பட வேண்டும். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார், நம்மிடத்தில் உண்மை காணப்பட வேண்டும். கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் உண்மை காணப்பட வேண்டும். பூரண ஆயுசு கட்டளை கொடுத்திருக்கிறார். நாம் தேவனை ஆராதிக்க நம்மிடத்தில் உண்மை காணப்பட வேண்டும். இந்த புதிய நாளிலும் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து கிடந்த எங்களை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே மீட்டெடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினாலே எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக அப்பா அந்த புதிய நாளிலே உம்முடைய கிருபைக்குள்ள நாங்கள் வருகிறோம் ராஜா. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைப்புள்ளா கர்த்தராக இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள ஒப்பிடுறோம் ராஜா. எங்களுடைய குறைகளை குற்றங்களை எல்லாம் மன்னிங்க. விசேஷமாக இப்பொழுது உங்க மகனோடு இணைந்து யாரெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைப்புள்ளா கர்த்தராக இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள ஒப்பிடுறோம் ராஜா. யாரெல்லாம் உங்க மகனோடு இணைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க ராஜா. தேவனை ஆராதிக்க ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க. விசேஷமாக இந்த நாள் முழுவதும் எங்களுடைய எல்லா தேவைகளையும் உங்க பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய எல்லா காரியங்களையும் உங்க பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் உங்க மகனோடு இணைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்களோட எல்லா தேவைகளும் சந்திங்க ராஜா. இப்பொழுதும் ஒரு நிமிஷம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வானம் திறக்கப்படட்டும். சிங்காசனத்திலிருந்து என் தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும். ரிமாரா சந்தாரி ரிபா கரபது ரிபால பரப சந்தாரி ரிபதுன ரிபால பலபர ஹரதுன தினசாலபது ரிபா கரபது. அப்பா உண்மை உண்மையோடு தொழுது கொள்ளும் போது 5 விதமான ஆசீர்வாதத்தை வைத்தீங்களே, அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில அப்பா இந்த நாள் முதல் கொண்டு உண்மையாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக எங்க கண்களுக்குள்ள ஒரு பரிசுத்தப்படுத்துங்க, எங்க இருதயத்துக்குள்ள பரிசுத்தப்படுத்துங்க,
எங்களோட சரீரம் ஃபுல்லா இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படுது ராஜா. அப்போ அந்த பூமியில உயிரோடுக்குனாலெல்லாம் அப்பா உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக அப்ப அந்த பூமியில வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுது விசேஷமாக மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க ராஜா. அவங்க வீட்டில் உள்ள அப்பா தண்ணியை ஆசீர்வைங்க, அவங்க வீட்டில் உள்ள அப்பத்தை ஆசீர்வைங்க ராஜா. அவங்க வீட்டில் உள்ள எல்லா காரியமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பா உண்மை முழு உள்ளத்தோடு தொழுது கொள்ளும் போது வியாதியை உன்னை விட்டு அகற்றுவேன் என்று சொன்னீங்க ராஜா. அப்பா வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் சொன்னீங்க ராஜா. ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால ஒவ்வொரு வீட்டுக்குள்ள உள்ள எல்லா வியாதிகள் எல்லாம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால விலகட்டும், ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால மறையட்டும், ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால அப்பா சுகம் உண்டாகட்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள உள்ள எல்லா பலவீன கட்டுகள் எல்லாம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால சுகம் உண்டாகட்டும் ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா கர்ப்பத்தின் கனி ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் முழு மனதோடு உம்மை தொழுது கொள்வேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார்களோ அந்த வீட்டில் உள்ள கர்ப்பத்தின் கனி ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே மறுபடியும் புதுப்பிக்கட்டும். ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே அப்பா மறுபடியும் எல்லா காரியத்திலையும் அப்பா புதுப்பிக்கட்டும் ராஜா. அவங்க வீட்டில் உள்ள எல்லா காரியமும் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால புதுப்பிக்கப்படட்டும். உண்மை உண்மையோடு தொழுது கொள்ளும் போது ஆயுசு நாட்களே பூரணப்படுத்தும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க. இந்த ஐந்து விதமான வாக்குத்தத்தம் யாரெல்லாம் உண்மை உண்மையாக தொழுது கொள்வேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார்களோ அவங்க வீட்டுக்குள்ளே அப்பா இந்த ஐந்து விதமான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே பரிபூர்ணம் அடைகிறது ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் தேவ சமாதானம் கடந்து செல்லட்டு ராஜா. இப்பொழுது என்னென்ன தேவைகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்களோட எல்லா தேவைகளையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திப்பீராக. உங்க ஜீவனுக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நடை ஃபுல்லா கர்த்தரா இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள ஒப்பிடுகிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் ஒரே நாமம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை உயர்த்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்க ஜீவனுக்குள்ளே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு ஃபுல்லா ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.